வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல். 100% நம் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி உடனடியாக நம் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கும் ஒரு சக்தி வாய்ந்த விரதம் என்னன்னா அதுதான் ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி விரதம். நரசிம்ம ஜெயந்தி அன்று நாம் செய்ய வேண்டிய பூஜைகள், விரத முறைகள், அன்றைய தினத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம், நம்ம நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நரசிம்மரை வணங்கினால் கிடைக்கும் பலன்கள், இது எல்லாவற்றையும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தீராத துன்பத்திலிருந்து உடனடியாக மீள வேண்டும் என்றால் நரசிம்மரின் காலை பிடிக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்வாங்க. உக்கிரமான வடிவங்கள் என வணங்குவதற்கு அஞ்சும் நரசிம்மர், காளி போன்ற தெய்வ ரூபங்கள் எல்லாம் தன்னை சரணடைந்த பக்தர்களை காப்பதற்காகவும் தீயவர்களை அழிப்பதற்காகவும் எடுக்கப்பட்ட வடிவங்கள் தான். நரசிம்மரை பல இடங்களில் உக்கிர வடிவத்துடன் காட்சி தந்தாலும் சில இடங்களில் சாந்த ஸ்வரூபமாகவும் யோக நிலையிலும் காட்சி தருகிறார். இன்னும் சில இடங்களில் மகாலட்சுமி தேவியை தனது தொடை மீது அமரை வைத்து ஆலிங்கனம் செய்தபடி புன்னகையுடன் லக்ஷ்மி நரசிம்மராக காட்சி தருவார். இத்தகைய போட்டோக்கள்லாம் நம்ம வீடுகளில் இருக்கும். ஏன்னா லக்ஷ்மி நரசிம்மரை நம்ம வீட்டில் போட்டோவாக வச்சு வணங்குவோம் நிறைய பேர். அதே நேரத்தில் நரசிம்மரை உக்ர தெய்வமானதுனால நிறைய பேர் வீட்டில் வச்சு வணங்க மாட்டாங்க. ஆனால் யோக நிலையில் இருக்கக்கூடிய நரசிம்மரையும் மகாலட்சுமி தேவியை தொடையில் அமர வைத்து இருக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் போட்டோவையும் நம்ம வீட்டில் வச்சு தாராளமாக வணங்கலாம். அந்த வகையில் 2023 மே மாதம் 4 வியாழக்கிழமை அன்று நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ளது. 3 மே மாதம் இரவு 11:50 மணிக்கே சதுர்திசி திதி தொடங்கிவிடுகிறது. அந்த இரவு 11:23 மணிக்கு முடிவடைகிறது. அதாவது 4 இரவு 11:23 மணிக்கு இந்த சதுர்திசி முடிவடைகிறது. இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து நரசிம்மரை வழிபடுவார்கள். மாலை நேரத்தில் தான் நரசிம்மர் தோன்றினதுனால அந்த நேரத்தில் பூஜை செய்து நரசிம்மரை வழிபட்டால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்போ நரசிம்ம ஜெயந்தி விரத முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு அதிகாலையில் குளித்து விட்டு வீட்டில் பூஜை அறையில் சுவாமி படத்துக்கு முன்பு விளக்கேற்றி வழிபட வேண்டும். கலசம் வைத்து பூஜை செய்ய வேணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் ஃபோட்டோ இருந்தாலே போதும், அதை வச்சு பூஜை செய்து வழிபடலாம். நரசிம்மரை நாம் அன்றைக்கு விரதம் இருந்து வழிபடும்போது விரதம் இருப்பவர்கள் அவர்கள் உடல்நிலைக்கு ஏற்றாற்போல் ஒரு பொழுது உணவு உட்கொண்டோ அல்லது பால், பழம், பழரசம் போன்றவற்றை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். விரதம் இருக்க முடியாதவங்க சக்கரவள்ளி கிழங்கில் உப்பு போட்டு வேக வைத்து அது உண்டு விரதத்தை மேற்கொள்ளலாம். சத்து மாவை வெள்ளத்துடன் கலந்தும் உண்ணலாம். உங்களால் முடிந்ததுன்னா நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு உங்கள் வீட்டு அருகில் உள்ள நரசிம்மர் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லை, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருந்து நரசிம்மரை வழிபட்டு வந்தால் கூடுதல் சிறப்பான பலன்களை பெறுவார்கள். காலையும் இரவு மற்ற ஒரு அந்தி பொழுதில் அவதரித்தவர் தான் நரசிம்மமூர்த்தி. அதனால மாலை நேரத்தில் இருள் கவிழ்வதற்கு முன்பாக அருகில் உள்ள நரசிம்மர் கோயிலுக்கு சென்று நரசிம்மருக்கு விருப்பமான சிவப்பு அரளிப்பூ, செம்பருத்தி பூக்களால் மாலை அணிவித்து பானகத்தை நைவேத்தியமாகவும் படைத்தும் நரசிம்மரை வழிபட்டால் நமக்கு இருக்கும் சகல கஷ்டங்களும் தவிடு பொடியாகி நரசிம்மர் உடனிருந்து நமக்கு அருள் செய்வார். அப்படி கோயிலுக்கு போய் வழிபட முடியாதவங்க வீட்டிலேயே நரசிம்மர் போட்டோ இருந்ததுன்னா வீட்டிலேயே பானகம் தயாரித்து நரசிம்மருக்குரிய நைவேத்தியங்களான தயிர் சாதம், புளியோதரை வச்சு நைவேத்தியங்கள் படைத்து நரசிம்மரை வழிபடலாம். செம்பருத்தி, செவ்வரளி, துளசி இலைகளால் நரசிம்மரை அர்ச்சனை செய்து வழிபட்டால் காரிய சித்தி பெறலாம். இது மகாவிஷ்ணுவின் 4 அவதாரமாக நரசிம்மர் அவதரிப்பித்திருப்பதனால நம்ம மகாவிஷ்ணுவுக்கு என்னெல்லாம் வைத்து வழிபடுவோமோ, என்ன நைவேத்தியம் வழிபடுவோமோ அதே மாதிரி நம்ம நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு நரசிம்மரை நைவேத்தியம் வைத்து வழிபடலாம். அன்றைய தினத்தில் நம்ம சொல்ல வேண்டிய நரசிம்ம மந்திரம் என்னன்னு பார்க்கலாம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜ்வலவந்தம் சர்வதோ முகம் நரசிம்மம் பீஷணாம் பத்ரம் மிருத்யம் மிருத்யம் நமாம் யகம். இந்த மந்திரம்
நல்ல பலன்கள் தரும். நீங்க நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு மாலை நேரத்துல 108 முறை இந்த மந்திரத்தை உச்சரிச்சிங்கன்னா நல்ல சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இப்படி விரதம் இருந்த நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நரசிம்மரை வழிபடுவதனால நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும்னு பார்க்கலாம். நம்மளை சுத்தி நிறைய எதிரிகள் இருப்பாங்க, அந்த எதிரிகள் எல்லாம் நமக்கு நண்பர்களாக மாறிவிடுவார்கள். நரசிம்மரை வணங்குவதனால தீராத கடன் பிரச்சனைகள் சிறிது சிறிதாக நீங்கிவிடும். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நோய்கள் குணமாகிவிடும். திருமண தடை, குழந்தை பேர் இருக்கிறவங்க அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அவர்களுக்கு இந்த சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். தொழில் வியாபாரங்களில் உள்ள பிரச்சனைகள், பணத்தடை நீங்கிவிடும். கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு வழக்குகளிலிருந்து வெற்றி கிடைக்கும். கிரக தோஷங்கள் விலகும். ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி அன்று விரதம் இருந்து நரசிம்மரை வணங்கினால் துயர் நீங்கி சுகவாழ்வு பெறுவார்கள். இத்தனை சிறப்புகள் ஒன்றாக பொருந்திய நரசிம்மர் ஜெயந்தி நாளில் அனைவரும் முறைப்படி விரதம் இருந்து நரசிம்மரை வழிபட்டு அனைத்து செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி. வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல். 100% நம் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி உடனடியாக நம் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கும் ஒரு சக்தி வாய்ந்த விரதம் என்னன்னா அதுதான் ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி விரதம். நரசிம்ம ஜெயந்தி அன்று நாம் செய்ய வேண்டிய பூஜைகள், விரத முறைகள், அன்றைய தினத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம், நம்ம நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நரசிம்மரை வணங்கினால் கிடைக்கும் பலன்கள், இது எல்லாவற்றையும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தீராத துன்பத்திலிருந்து உடனடியாக மீள வேண்டும் என்றால் நரசிம்மரின் காலை பிடிக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்வாங்க. உக்கிரமான வடிவங்கள் என வணங்குவதற்கு அஞ்சும் நரசிம்மர், காளி போன்ற தெய்வ ரூபங்கள் எல்லாம் தன்னை சரணடைந்த பக்தர்களை காப்பதற்காகவும் தீயவர்களை அழிப்பதற்காகவும் எடுக்கப்பட்ட வடிவங்கள் தான். நரசிம்மரை பல இடங்களில் உக்கிர வடிவத்துடன் காட்சி தந்தாலும் சில இடங்களில் சாந்த ஸ்வரூபமாகவும் யோக நிலையிலும் காட்சி தருகிறார். இன்னும் சில இடங்கள்ல மகாலட்சுமி தேவியை தனது தொடை மீது அமரை வைத்து ஆலிங்கனம் செய்தபடி புன்னகையுடன் லக்ஷ்மி